இந்த வருஷத்தின் மார்ச் மாதத்திற்குள்ளாக மார்ச் பண்ணி வரும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்கின்றார். மார்ச் மாதத்தின் முதலாவது நாள் அன்று இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி. God loves us so much. தானியேல் 9வது அதிகாரத்திலே 23வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி. நாம் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எந்த நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தோமோ, வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தோமோ, அப்பொழுதே தேவன் கட்டளையிட ஆரம்பித்து விட்டார். அந்த ஜெபத்திற்கான பதிலை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இட் இஸ் ஆன் இட்ஸ் வே. அது நாம் ஜெபித்த காரியம் வந்து கொண்டிருக்கின்றது என்று விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவது நாம் பிரியமானவர்களாய் இருக்கின்றோம். இரண்டாவது ஜெபம் கேட்கப்பட்டதாய் இருக்கிறது. மூன்றாவது அதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தி கமாண்ட் இஸ் கிவன் அண்ட் வி ஆர் going to get that answer. The answer is on its way. இது நாம எப்பொழுதுமே நாம சீக்கிரமா கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம். 10வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 8வது வசனத்துல தானியேல் சொல்கிறார், நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். இதுதான் நடக்கும் நமக்கு எப்பொழுதும் இந்த வெயிட்டிங் பீரியட்ல. தனித்து விடப்படுவோம், நாம காத்திருந்து உருவம் மாறி திடனற்று போனவர்களாய் மெலிந்து போனவர்களாய் காணப்படுவோம். எவ்வளவு நேரம் ஆண்டவரே நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், என் போராட்டத்தை நீங்க பாக்குறீங்க, என் கண்ணீரை நீங்க பாக்குறீங்க, என் கஷ்டத்தை நீங்க பாக்குறீங்க, என் குடும்ப சூழ்நிலைய பாக்குறீங்க, நான் தனிமையில படுகின்ற சிந்தனைகள், போராட்டங்கள், எல்லா இயலாமையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் ஆண்டவரேன்னு கேட்கும் போது, நீ பிரியமானவள், நீ ஜெபித்த ஜெபத்தை நான் கேட்டேன், நான் கட்டளையிட்டு விட்டேன். ஆனால் நமக்கு எதிராக அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு இருள் சூழ்ந்து காணப்படுகிற காரணத்தினாலே தானியேல் இடத்திலே அவர் சொல்லுகிறார், 12வது வசனத்திலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். உன் வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்றார், உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்று சொல்லி, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் என்று அடுத்த வசனத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். I came, but 21 days I had to fight to come and reach you. ஏன்னா உனக்கு எதிராக அவ்வளவு தருத்திரங்கள், உன்னை எதிர்த்து அவ்வளவு இருள் சூழ்ந்து காணப்பட்டிருக்கிறது, பிசாசின் தந்திரங்கள், இதெல்லாம் எதிர்த்து போரிடுவதற்கு மைக்கேல் ஆர்க்கேஞ்சில் அங்க போரிட்டு கொண்டிருக்கின்றார். தூதன், தேவ தூதன் போரிட்டு கொண்டு நமக்கு வந்து சேர வேண்டியது. இஃப் தெர் இஸ் எ நேம் ரிட்டன் ஆன் அவர் பார்சல், இட் வில் ரீச் அஸ். அதுவும் ஆண்டவர் கட்டளையிட்டு அது வர வேண்டும் என்றால் அது நிச்சயமாக வரும். ஏன்னா நாம் பிரியமானோம். இட் இஸ் எ கிஃப்ட் கிவன் பை காட். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த மார்ச் மாசத்துல நீ எனக்கு பிரியமானவள், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது அதை நான் கட்டளையிட்டு விட்டேன், வர தாமதமாகும் போது நாம் சோர்ந்து காணப்படுவோம், திடனற்று காணப்படுவோம், தனித்து விடப்படுவோம். ஆனால் அது வந்து சேரும். வந்து சேருவதற்கு தாமதம் ஏன் என்று பார்க்கும்போது, நமக்கு எதிராக எழும்புகின்ற அத்தனை சதி திட்டங்களும் எல்லா இருள் அந்தகார சக்திகளுடனும் போர் புரிந்து கொண்டிருக்கிறார் மைக்கேல் ஆர்க்கேஞ்சல். அதை முடித்த பிறகு வல்லமையோடு நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த மாதத்திலே வி வில் மார்ச் இன் தி மந்த் ஆஃப் மார்ச். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.